அன்பார்ந்தவர்களே, குறித்த ஞாயிறு என்று அழைக்கப்படும் திருப்பாடுகளின் ஞாயிறை பற்றிய ஒரு சிறு விளக்கம். தவக்கால நாட்களில் ஆறாம் ஞாயிறு ஒரு தனி முக்கியத்துவம் பெறுகின்றது. இதுவே குறித்த ஞாயிறு அல்லது திருப்பாடுகளின் குறித்த ஞாயிறு என அழைக்கப்படுகின்றது. ஐந்தாம் நூற்றாண்டில் இஜேரியா என்ற பெண் திருப்பயணி ஜெருசலேமிற்கு திருப்பயணம் சென்றார். அத்திருப்பயணத்தில் தன் அனுபவங்களை பற்றி சுய குறிப்பேட்டில் பின்வருமாறு எழுதியுள்ளார். அதன்படி ஜெருசலேம் வாழ் கிறிஸ்தவர்கள் இறை வார்த்தை வழிபாட்டிற்காக நண்பகல் வேளையில் ஒலிவமலையில் ஒன்று கூடினார். பின் அங்கிருந்து பவனியாக குருத்தோலைகளை ஏந்தி மாலை வேளையில் ஜெருசலேமுக்கு சென்றனர் என கூறியுள்ளார். பிறகு கீழே திருச்சபை நாடுகளிலும் மேலை திருச்சபை நாடுகளிலும் அவ்வழக்கம் பின்பற்றப்பட்டது. ஆறாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டில் இந்நாள் குருத்து ஞாயிறு என பெயரிட்டு அழைக்கப்பட்டது. எட்டாம் நூற்றாண்டின் பாதியிலிருந்து குருத்தோலைகளை மந்திரிக்கும் பழக்கம் நடைமுறைக்கு வந்தது. புதிதாக தோன்றும் குருத்து அந்த மரம் உயிரோடு இருப்பதன் அடையாளமாக அமைந்திருப்பதால் பழங்கால கிரேக்க லத்தின் குறிப்பின்படி குருத்தோலையானது வாழ்வின் எதிர்நோக்கு மற்றும் வெற்றியின் அடையாளமாக விளங்கியது. மேலும் அக்கால கிரேக்கர்கள் சில மரங்களுக்கு தீய ஆவியை விரட்டும் சக்தி இருந்ததாகவும் நம்பினர். இப்பழக்கமானது பிறகு கிறிஸ்தவர்களிடமும் பரவ ஆரம்பித்தது. அக்கால ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் மந்திரித்த குருத்தோலைகளை சாப்பிட்டால் நோய்கள் குணமாகும் என்றும் பண்ணை நிலங்களில் வைத்தால் தீய சக்தியை விரட்டி சூறாவளி மற்றும் இயற்கை சீற்றத்திலிருந்து விளைச்சலை பாதுகாக்கும் என்றும் நம்பினார்கள். இக்காரணங்களால் அக்காலத்தில் குருத்தோலை பவனியானது மிகவும் சிறப்பாக அரங்கேறியது. அந்த பவனியானது நகரின் மதில் சுவற்றிற்கு வெளியிலிருந்து புறப்பட்டு நகரத்தில் உள்ள முக்கிய ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தது. இவ்வாறான சில பழக்க வழக்கங்களை இன்றும் ரோமை திருப்பலி நூலானது தன்னகத்தை தக்க வைத்துள்ளது. இயேசு எருசலேமிற்குள் நுழைந்ததை பலவாறு இப்பவனியில் நாம் நினைவு கூறுகின்றோம். குருத்தோலை பவனியின் போது திருப்பாடல்கள் 24 மற்றும் 47 பாடப்படுகின்றது. திருப்பலிக்கு முதல் இறைவார்த்தை பகுதியாக ஏசாயா 50 அதிகாரத்திலே இருந்து இறைவார்த்தையும் பதிலுரை பாடலாக திருப்பாடல் 22, இரண்டாவது இறைவார்த்தை முழக்கமாக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2 இருந்தும் மற்றும் நற்செய்தி வாசகம் கிறிஸ்துவின் பாடுகள் பற்றி இவ்வாண்டு மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல்களிலிருந்தும் எடுக்கப்படுகின்றது. இவ்வாசகங்கள் திருப்பாடுகளின் குறித்து ஞாயிறு என்கின்ற மைய கருத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருப்பாடுகளின் குறித்து ஞாயிறு. நாங்கள் எல்லோரும் வளமைக்கு மாறாக இன்றைய நாளிலே
எங்களுடைய வீடுகளிலே தங்கி நம்மில் பெரும்பாலானோர் தொலைக்காட்சியினூடாக திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நாள் எங்களுக்கு தரும் செய்திகள் பலவாக இருந்தாலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது துன்பம் என்ற கருப்பொருளில். துன்பம் பொதுவானது. இந்த உலகில் துன்பமே இல்லாதவர் இல்லை என்று கூட நாம் சொல்லலாம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே சில அல்லது பல துன்பங்களை சுமந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலருடைய வாழ்க்கையிலே துன்பங்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே துன்பங்களின் தாக்கம் தாங்கக்கூடியதாக சுமந்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கலாம். நோயினால், உறவு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களினால், பொருளாதார சுமையினால், வாழ்வாதார நெருக்கடியினால் எங்கள் வாழ்வில் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் துன்பங்களை சுமந்தவர்களாக சுமந்து கொண்டு சென்றவர்களாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே விசேஷமாக நாங்கள் இயேசுவினுடைய பாடுகளை பற்றி தியானிக்கின்றோம். இயேசு தாமாகவே இந்த துன்பங்களை வேதனைகளை தன் வாழ்விலே தாங்கிக் கொண்டார். காரணம், அவர் நம்மேல் கொண்ட அளவற்ற அன்பு. எங்கள் எல்லோர் மேலும் கடவுள் அன்பு கொண்டபடியினால் கிறிஸ்து அந்த அன்பின் வரைவிலக்கணமாக தன்னையே முழுமையாக மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வறுமையாக்குவதில் நாம் கிறிஸ்துவினுடைய அன்பை காண்கின்றோம். இன்று திருப்பலியிலே முழங்கப்படுகின்ற இரண்டாவது இறைவார்த்தை பகுதி பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய மடலில் இருந்து எடுக்கப்பட்டது. அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவில் குடிகொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருப்பதாக. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை வரிந்து பிடித்து கொண்டிருக்கும் ஒன்றாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி அடிமையின் தன்மை கொண்டு சிலுவை சாவிற்கு தம்மை கையளித்தார். இயேசு தம்மை வறுமையாக்கினார். அந்த வறுமை வாழ்விலே அவர் பல துன்பங்களை அனுபவித்தார் என்பதை தான் இந்த தவக்காலத்திலே நாங்கள் பல்வேறு கோணங்களிலே இருந்து தியானித்து வந்திருப்போம். இயேசு என் மட்டில் உங்கள் மட்டில் கொண்ட அன்பிற்கு கொடுத்த விலைதான் அவருடைய மரணம். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டமாக இருக்கின்ற அவருடைய துன்பங்கள், பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றை தான் நாங்கள் இந்த புனித வாரத்திலே தியானிக்க இருக்கின்றோம். மற்ற நாட்களில் நாங்கள் இவற்றை பற்றி தியானிக்கவில்லை என்பது அல்ல, மாறாக மிகவும் சிறப்பாக இந்த புனித வார நாட்களிலே இயேசுவின் பாடுகள், மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்ப்பு என்பவற்றை தியானிக்கப் போகின்றோம். இவை அனைத்திற்கும் காரணம் இயேசு நம்மட்டில் கொண்டிருந்த அன்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இயேசுவினுடைய அன்பை பற்றி தியானிக்கின்ற பொழுது இயேசு இந்த அன்பிற்காக கொடுத்த விலை அவருடைய துன்பம், பாடுகள், மரணம் என்பதை பற்றி தியானிக்கின்ற வேளையிலே ஒரு கணம் நம்மை, நாம் வாழும் இந்த தேசத்தை,
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நம் பார்வையை திருப்புவோம். சில வேளைகளிலே நாங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நீண்ட நாட்களாக எங்களுடைய வீடுகளிலே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலருக்கு இது கடினமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஒருவருக்காக விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இதிலே நான் என்னுடைய தன்னலத்தை மறுக்க வேண்டும். நான் பிறர் மையம் கொண்டவனாக வாழ வேண்டும். என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய பெற்றோருக்காக, என்னுடைய சகோதரங்களுக்காக, என்னுடைய அயலவர்களுக்காக நான் பல அசௌகரியங்களை அனுபவிக்க வேண்டும். அவை சில வேளைகளிலே எனக்கு துன்பமாக இருக்கலாம், எனக்கு வேதனையாக இருக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் இயேசுவை போன்று தாழ்ச்சி கொண்டவர்களாக வாழ முற்பட்டால் நிச்சயமாக இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையில் இந்த துன்பங்களையும் நாம் கடந்து செல்வோம். இந்த பெரும் புயலின் நடுவில் நாம் அனைவரும் விழித்தெழ வேண்டும் என்று கடவுள் நம்மிடம் கேட்கின்றார். ஆம், இயேசுவின் சிலுவைதான் நம்மை காக்கின்ற நங்கூரம். இயேசுவின் சிலுவையால் நாம் குணமாக்கப்பட்டுள்ளோம். அவருடைய காயங்களால் நாம் குணமாக்கப்பட்டுள்ளோம். அவருடைய மீட்பளிக்கும் அன்பிலிருந்து யாரும் எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. இன்று அந்த கடவுள் என்னையும் உங்களையும் பார்த்து, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அந்த ஆண்டவரிடமாய் நம் துயரங்களை ஒப்படைத்து நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புனித வாரம் அருள் மிகுந்த வாரமாக உங்களுக்கு இருக்க வாழ்த்துகின்றேன், மன்றாடுகின்றேன். அனைவருக்கும் இறை ஆசீர்வாதம்.